ஐஸ் விக்கிறவர் குளிர குளிர பேசுவார், பெர்ஃபியூம் கடைக்காரர் மணக்க மணக்க பேசுவார், பூ கடைக்காரர் வார்த்தை அளந்து அளந்து பேசுவார், நம்ம போட்டோகிராஃபர் என்ன டெவலப் பண்ணி பேசுவார், கசாப்பு கடைக்காரர் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுவாங்க. ஆண்கள் என்னைக்குமே அளப்பறையா தான் பேசுவாங்க, பெண்கள் நம்ம தான் என்னைக்குமே அட்டகாசமா பேசுவோம். ஏய் பார்லர் போனோம், ஒரு 1000 ரூபாய் கூட பார்லர் போய் என்ன பண்ண போற? அப்பதான் ஃபேஸ் நல்லா பிரைட்டா இருக்கும். 1000 ரூபாய் என்ன, 5000 ரூபாய் எடுத்துட்டு போ. 5000 ரூபாவா? பாத்தியா ஃபேஸ் எவ்வளவு பிரைட் ஆயிருச்சுன்ட்டு இதுக்கு போய் 1000 ரூபாய் செலவு பண்ணணும்னு நினைச்சா. பார்லர்லாம் வேணாம், வீட்லயே உட்கார். ஏம்மா எங்க வீட்டுக்காரவளுக்கு கூலி பணியாரம் வேணுமாமா? ஏட்டி அதுக்கு நான் என்னடி பண்ணனா? ஏம்மா அதுக்கு எவ்வளவு பெரிய கூலி தோண்டணும்னு மட்டும் சொல்லிருங்கம்மா. ஒண்ணு பெத்ததுக்கு எனக்கு தான் இது வேண்டணும், ஒரு 6 அடிக்கு தோண்டு. நம்ம பாக்குறத வேலை நம்ம கரெக்டா பார்த்தா தானே நமக்காக வேலை பாக்குறா, அவனோட வேலை கரெக்டா பாக்கும். சத்தியமா சொல்றேன் சாரு, நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். மனசிலாயோ? ஓ பேர் என்ன? அறிவழகி சார். இதுக்கு முன்னாடி அறிவழகி சார். இதுக்கு முன்னாடி எங்க படிச்ச? நிர்மலா ஹையர் செகண்டரி ஸ்கூல் சார். சார் அப்படியே ஊரை கேளுங்க சார். தலைவெட்டிபுரம் சார். என்னமா சொன்ன? தலைவெட்டிபுரம். என்ன சமையல் இன்னைக்கு? உருளைக்கிழங்கு பொடி மாஸ், கத்திரிக்காய் சாம்பார் ரசம், அப்பளம், தயிர், அவ்வளவுதான். ஏன் கேக்குறீங்க? தயிர ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது எதில் ஊற்றி வைப்பீங்க? பாத்திரத்தில் தான் ஊற்றி வைப்பேன். அங்கே தான் பெரிய தப்பு பண்ணுறீங்க.